நெக்லஸ் போட்டு வந்து ஏன் முன்னாடி சீனை போட்டுட்டு இருக்கா? நம்ம புருஷன்ட்ட கேட்டா நெக்லஸா நெக்லஸ்ன்னு மூஞ்சி தூக்குவாரு. சரி சும்மா போய் கேட்டு தான் பார்க்கும் என்னதான் சொல்றாருன்னு. நல்லா நியூஸ் படிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு கேட்கும். என்னங்க என்னங்க கால் வலிக்குதாங்க? என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால மூணு நெக்லஸ் போட்டிருக்காங்க, ஏத்த வீட்டுக்காரி ரெண்டு நெக்லஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ஆசையா இருக்குதுங்க, ஒரே ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தா போதுங்க. ஒரு ரூபாய் நெக்லஸ் வாங்கவே வக்கு இல்லையா? இவளுக்கு நெக்லஸ் வேணுமா? போ போய் வேலையை பாரு. இந்த மனுஷன் இப்பதான் எப்போதும் இப்படிதான், ஒரு ரூபாய் எக்லஸ் வாங்க கூட இவருக்கு வக்கு கிடையாது. சி ஹலோ 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 பேபி எங்க இருக்க? நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. இந்த வரேன் வரேன். ஏய் எங்க போற? காலேஜ் போறேம்மா. ஆமா காலேஜுக்கு இப்படிதான் ஷால் போடாம போடணுமா? போய் ஷால போட்டு போ. போ இந்த அம்மா ஒண்ணு சால போடு மாலை போடு. மா 15,000 ரூபாய் ரெடி பண்ணிருமா? 15,000 ரூபாய் எதுக்கு உனக்கு? காலேஜ் ஃபீஸ் மா. காலேஜ் ஃபீஸா? சரி போயிட்டு வா. போயிட்டு வரேன் போயிட்டு வரேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் வேற கட்டணும், என்ன பண்றது? சரி என்னங்க நம்ம பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா? 15,000 கேட்டிருக்காங்க, நம்ம என்னங்க பண்றது? அவ்வளோ காசுக்கு நம்ம என்ன பண்றதுங்க? சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாச்சும் கேட்டு பார்க்கறேன், தருவாங்க. சரிங்க நானும் என்னுடைய ஓனர் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன் கொடுக்குறாங்களான்னு. நான் போயிட்டு வரேங்க. சரி பார்த்து போயிட்டு வா. ஆ சரிங்க. அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் சம்பளம் கூட்டி கொடுக்குறீங்களாம்மா? ஒரு நாளும் வர்றதுக்கெல்லாம் லீவு, தலைவலி அந்த வலி இந்த வலி, புருஷனுக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லீவு போட வேண்டியது, ஆனால் காசு மட்டும் வந்து கேட்ட வேண்டியது. அம்மா அந்த தடவை பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணுமா அதான் கேட்குறேன். சரி ஃபீஸ்ன்னு சொல்கிறனால மட்டும் தரேன், 8,000 ரூபா சம்பளம் 2,000 ரூபா கூட்டி தருவேன் அவ்வளோதான். சரிங்கம்மா 10,000 தாங்கம்மா. சரி ரொம்ப நன்றிம்மா. எங்க ஓனரம்மா 10,000 கொடுத்துருக்காங்க. சரி என் ஃப்ரெண்டு ஒரு 5,000 ரூபா தாரன்னு சொல்லியிருக்கான், அவன்கிட்ட வாங்கிக்கிறான். சரிங்க. ஏன் பேபி நல்லாவே இருக்க, வந்ததும் லேட்டு, இப்போ எப்படி பண்ணிட்டு இருந்தனா? வீட்டில் ஒரே சண்டை. உனக்கு எப்போ பாரு இதே பழப்பு தான், சண்டை சண்டை சண்டைன்ட்டு. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆமாம். சரி என் கூட வந்துட்டல ஹாப்பியாரு. இது பார்க்க நமக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு மாதிரிலாம் இருக்குது. சந்தோஷமாக வச்சுப்பியா பேபி? கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுப்பேன் பேபி, லைஃப் லாங் சந்தோஷமாக வச்சுப்பேன். எங்கே கொஞ்சம் பாத்திரம் வளர்க்கணும், கொஞ்சம் வளர்க்க வாங்கங்க. ஆ வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கக்கா, வாங்க வாங்க உட்காருங்கக்கா. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கக்கா. அண்ணன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உட்காருங்கக்கா. உங்க பொண்ணு எங்க? பவி. பவியா? அவ காலேஜ் போயிருக்காக்கா, தெரியாதா? அப்படியா, என்ன படிக்கிறா? காலேஜ் 3rd year படிக்கிறாக்கா, இப்பதான் போனா காலேஜுக்கு. அப்படியா, நான் இப்ப பார்த்தேன் ஒரு பையனோட சுத்திட்டு இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கோங்க. பையனோட சுத்திட்டு இருக்காளா? ஆமாக்கா, பைக்ல எல்லாம் சுத்திட்டு இருக்கா உங்க பொண்ணு. அப்படியா, அவ சொல்லுவா ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு என்னத்தையோ சொல்லுவா, ஆனா பையனோட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லவே இல்லையே என்கிட்ட. சரிக்கா பாத்துக்கிறேங்கா. மேபி சந்தோஷமான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னல, வா போலாம். என்னவோ பேபி? சொல்லு பேபி. உன் இஷ்டம் தான் என் இஷ்டம் பேபி. நீ குடிச்சனா அப்புறம் அவங்க வீட்டில் உள்ள கஷ்டம்லாம் மறந்து போயிடும். ஒன் டைம் எனக்காக குடி, இந்த குடி. வேண்டாம் பேபி, வேண்டாம் பேபி. இதுவும் நல்லாதான்ப்பா இருக்கு. என்ன வேண்டாம் வேண்டாம் குடிச்சுக்கிட்டே இருக்கா, நமக்கு மேல குடிப்பா போலயோ. இவ வர வரத்த பார்த்தா வீட்டுல மாட்டி விட்டுருவா போல. சரி இவ்வளவு வீட்டுல எப்படியாவது பத்திரமா கொண்டு போய் விட்டுறணும். சரி வீடு வந்துருச்சு, நீ மாட்டிக்காம உள்ள போய் படுத்துக்கோ. சரி பேபி பாய். உங்க அம்மா முன்னாடி போய் இப்படி ஆடிட்டு இருக்காத. சரி பாய். எங்க தூங்குங்க, பிள்ளை வர இன்னும் லேட் ஆகும் நினைக்கிறேன். நம்ம தூங்குவோம், வீட்டுக்குள்ள வந்து தூங்குவா. எப்பா நல்ல வேலை அம்மாலாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, அப்படி போய் தூங்கிட வேண்டியதுதான். மறுநாள். ஓ பேபி. சொல்லு பேபி. பேபி சரக்கடிப்புமா?
ஒரு தடவை வாங்கி கொடுத்தா போதுமே, நீ ஓயாம கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தது தப்பா போச்சு. சரி பேபி, வைக்கேன். என்ன வைக்கிற? எனக்கு தெரியாம நீ போய் குடிச்சனா அப்புறம் பாத்துக்கோ. நானே உங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். போ மாட்டேன் பேபி, வைக்க. சரி, இவன் தான் நம்மள குடி குடின்னா இப்போ நான் கூப்பிடுற வரவே மாட்டிக்கான். ஏன், இவன் கூட்டு போலனா எனக்கு கூடனே போக முடியாதா? நம்மளே போவோம். சேட்டா, ஒரு பச்சை பீர் கொண்டா. பேபி, ஹலோ பேபி. என்ன இப்படி பேசிட்டு இருக்க பேபி? நான் இங்க வந்துட்டேன் பேபி. எங்க வந்திருக்க? நான் தான் உன்ன போகடான்னு சொன்னல. நீ யாரை கேட்டு போன? எனக்கு குடிக்கணும் போல இருந்தது பேபி. உனக்கு எவ்வளவு தெரியும்? என்கிட்ட வந்து நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. சரி, நான் வெளியே வரேன், நீ வா. என்ன வீட்டுல டிராப் பண்றியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? மண்டியில ஏற முதல்ல நீ அநேகமா வர வரத போல பேசாம வா. கொஞ்சம் குடி. வெயிட்ல போகும்போது என்ன பண்ணிட்டு இருக்க பேபி? ஸ்மெல் வருதா பாரு. லூசுத்தனமா பண்ணாத, உள்ள போ. சரி பேபி, பாய். என்னங்க இந்த சேனல் பாக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து? என்ன கதவு சதக்கு சவுண்டு கேக்குது இப்போ பாக்க? மேரி, எங்க போயிட்டு வர? இவ்வளோ நேரம் ஆச்சு, நைட் 9 மணி ஆயிடுச்சு. என்ன ஸ்டடின்னு இப்படி சொல்லுதா? என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு சரியில்லை. ஏய், இங்க வா. என்னடி ஆச்சு உனக்கு? எங்க போயிட்டு வர? ஒழுங்கா சொல்றியா இல்லையா? ஏய், சரக்கடிச்சிருக்குண்டி. என்னது இன்னைக்கு சரடிச்சு சரக்கடிச்சிருக்கலாங்க? இம்மா, ஏய், காலேஜுக்கு தானே ஒன்று அனுப்பினேன், எதுக்கு சரக்கடிக்கலாம் போயிட்டு வர? நீ கஷ்டப்படுத்துவ, இவர் என்னென்ன அடிப்பாரு, நான் இங்கே என்ன லேசுக்கு இது இங்கே இருக்கணும். நீ முதல்ல உள்ள போ, ரூம்குள்ள போ. என்னங்க நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறாங்க? போடி, அந்த ரூமில் போய் படுத்து தூங்க. எல்லாரும் அடிச்சிட்டே இருக்காங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டுடா. என்னங்க நம்ம பொண்ணு இப்படி பண்றாளங்க, நம்ம என்ன பண்றதுங்க? நம்ம 10 மாசம் கஷ்டப்பட்டு இவளை பெத்து வளர்த்தது இவ்வளவுதானா? இவ இப்படி பண்ணிட்டு இருக்காள, நம்ம குடும்பம் மானமே போதேங்க, நம்ம என்ன பண்றது? சரி, நீ கவலைப்படாத, அவளை சரி பண்ணிடலாம். முடியலங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பெத்த தாய்க்கு தாங்க தெரியும். காலையில் சென் வேற தெரியலையா? ஹலோ பேபி. ஆ சொல்லு பேபி, நேத்துக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லல்ல? பேபி வீட்டுல மாட்டி அடி, செம்ம அடி பேபி. எனக்கு தெரியும், நீ என்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே தெரியும் நீ மாட்டுவ அடி வாங்குவான்னு. பேபி, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, கூட்டு போ. என்ன உன் இஷ்டத்துக்கு சரக்கடிப்பா, உன் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவ? என்கிட்ட காசா இருக்கு, கூட்டு போ. நான் வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வாறேன். இப்போ போன வை, வீட்டுக்கு வெளியில வா. ஆட்டோ எடுத்து வச்சிருப்பாவ, எடுத்துட்டு போயிரும். பா, 10,000 ரூபா இருக்கு, எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னங்க இங்க தானே படுத்திருந்தா? என்னங்க நம்ம பிள்ளைய காணுங்க, இங்க தானங்க படுத்திருந்தா நைட்டு? அவ ரூம்லதான் இருப்பா, நல்லா போய் பாரு. இல்லைங்களேங்க, எங்கேயுமே இல்லையாவா? எந்த ரூம்லயுமே இல்லையங்க. எங்க போயிருப்பா? இங்க போயிருப்பாளா? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாளா? உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கலாம். முனியமா இங்க வந்து பாரு, உன் பொண்ணு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. என்னது லெட்டரா? என்னதுங்க இது, இப்படி நடந்துருச்சு? என்னமோ குடும்பம் மானமே போயிட்டேங்க, இப்படி பண்ணுவா நினைச்சு கூட பாக்கலையங்க. நீ அழாத முடியுமா, அவ இங்கதான் இருப்பா, பாத்துக்கலாம். இல்லைங்க, இனி இவளை வச்சு நம்ம என்ன பண்றதுங்க? அவனை நம்பி இவன் எப்படி போனாலே தெரியலையங்க. பேபி வா, கல்யாணம் பண்ணிக்கலாம்.
பேபி பீர் அடிக்கலாமா? என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே பீர் அடிக்கலாமான்னு கேக்குற, இப்பயும் பீர் அடிக்கலாமான்னு கேக்குற, உனக்கு என்ன புத்தி தான் ஆச்சு? பேபி இப்பனா யார்கிட்டயுமே கேட்க வேண்டாம் பேபி, நம்ம இஷ்டம் போல இருக்கலாம். சரி வா அடிக்கலாம். மூன்று வருடங்கள் பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு நீ உன்ன பார்த்து? வாங்க 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 உள்ள வாங்க, உள்ளே நீங்களே வச்சுக்கோங்க வீட்டோட. இன்னும் அப்படி சொல்றீங்க? ஆமா, மூணு வருஷம் ஆச்சு, இன்னும் உங்க பிள்ளை எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்கல. எங்க அம்மா எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்ட்டாங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. நிஜமாதான், நாங்க அடுத்த மாசம் கல்யாணம் பண்ண போறோம். அவ ஏதோ ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா, அதான் நாங்களும் விட்டுட்டோம். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் மாப்பிள்ள? அப்போ எங்க அம்மாக்கு வந்து ஒரு பதில் சொல்லுங்க. இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க மாப்பிள்ள, கண்டிப்பா எப்படியாச்சு நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுதோ. உங்களுக்கு ஒரு மாசம் தான் டைம், இல்லாட்டி ரெண்டாவது மாசம் என் கல்யாணத்துக்கு வாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள ஏண்டி இப்படி பண்ற? நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் கண்டிப்பா. டாக்டர், கடவுளே கடவுளே, ஒரு நல்ல ரிசல்ட்டா கொடுற கடவுளே, என் பொண்ணு பண்ணது தப்புதான், ஒரே ஒரு சான்ஸ் கொடு கடவுளே, என் பிள்ளை இன்னொரு ஒரே ஒரு தடவை உயிர் வாழணும், கெஞ்சி கேக்குற கடவுளே. டாக்டர், உங்க பொண்ணோட கருப்பை முழுமையா பாதிப்படைஞ்சிருச்சு. டாக்டர் சொல்றீங்க, இவங்க குடிச்சதுனால இவங்களோட கருப்பை ஃபுல்லா பாதிப்படைஞ்சிருச்சு, இவங்களால அடுத்த ஜெனரேஷன் கொடுக்க வாய்ப்பே இல்லை. டாக்டர் இப்படி சொல்லிட்டா என்ன டாக்டர் பண்றது? ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிங்க டாக்டர். இவங்க கருப்பையே ஃபுல்லா பாதிப்படைஞ்சிருச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர். சரிங்க டாக்டர், ஏண்டி இப்படி பண்ண? குடிக்காத குடிக்காதன்னு கேக்குறியா? ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்க தெரியுதாடி, மரமாடு மாதிரி நிக்கிறா. பெண்ணே, மதுரமான வாழ்க்கைக்கு மதுவை விளக்கு, உன்னால் ஒரு எதிர்காலம் உருவாக்க.